ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கு நம்ம சேனலில் 19 கிட்ஸுக்கு ரொம்பவுமே ஃபேவரிட்டான கோயின் பிஸ்கட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மா 100 கிராம், சீனி 50 கிராம், முட்டை 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், எல்லோ ஃபுட் கலர், வெனிலா எசன்ஸ். இப்போ நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் இதே மாதிரி ஒரு பவுலும் ஒரு விஸ்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதல்ல இதில் முட்டையை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இதே மாதிரி நல்லா நுரை வார அளவுக்கு முட்டையை நீங்கள் விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனியும் சேர்த்து சீனி நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் இதை விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எந்த ஃப்ளேவர் எசன்ஸும் நீங்கள் போடலாம். 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இதை நாம் வேறையை எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நாம் மாவோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாம் எடுத்து வச்சுக்கிற இந்த முட்டை கலவையோட இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா நாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். மாவு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே அடியாக சேர்க்காதீங்க, மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக போகும். அதனால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி சின்னதாக ஒரு பைப்பிங் பேக் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாவு கலவையை இந்த பைப்பிங் பேக் உள்ளுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கொள்வோம். பேக்கிங் ட்ரேயில் நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆயில் பேப்பர் போட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தான் இந்த பிஸ்கட்ஸ் பேக் ஆகினதும் உங்களுக்கு அதில் இருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபில் பண்ணி எடுத்த இந்த பைப்பிங் பேக்கை எடுத்து இதே மாதிரி சின்ன சின்ன ட்ரப்ஸாக நீங்கள் இந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ நாம் இதை 125 பாகை செல்சியஸில் 22 மினிட்ஸ் நாம் இதை அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.
ஓகே, இப்போ நாம் இதை அவனில் இருந்து எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு ஆயில் பேப்பர் போட சொன்னேன் எதுக்காகனா, உங்களுக்கு இந்த பிஸ்கட்ஸ் பேக் ஆகினதும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நாம் இதை ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். நைன்டீன்ஸ் கிட்ஸ் யாருமே இந்த பிஸ்கட்டை அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. எனக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு பிஸ்கட் இது. இந்த கோயின் பிஸ்கட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.